Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே அஞ்சாமை டீம் சேர்ந்து வந்திருக்கோம் உங்ககிட்ட எங்கள் படத்தை பற்றி நிறைய பேசுறதுக்கு. சார், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய படம் அஞ்சாமை, சாரி எங்களோட படம் இல்லை, நம்மளோட படம் அஞ்சாமை ஜூன் 7th ரிலீஸ் ஆக போது. நம்ம எல்லாரும் பார்த்து அதை கொண்டாடலாம். பொதுவாக ஒரு இயக்குனருக்கு முதல் படம் அடையாளமாக அமையும், ஆனால் அந்த அஞ்சாமை உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கு. ஸோ சொல்லுங்க, ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நீட் தேர்வு மையமாக வச்சோ இல்லை ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கோ அந்த பின்தங்கிய மக்களோட வாழ்க்கையை சொல்ல போகிறதாவோ ஏதோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல போறீங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிங்க, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க சார். அஞ்சாமைங்கிறது வந்து அதான் எதுக்குமே அஞ்சக்கூடாதுன்னு ஒரு வீரத்தோட அடையாளம் தான் தெரியும் உங்களுக்கு. அது திருக்குறள்லேருந்து கண்ணதாசிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேயும் அந்த வீரம் இருக்கும், தைரியத்தும். அதே அஞ்சாமை தான் நாங்கள் வந்து இதில் இருக்க வழியை மக்கள் என்ன வழி அனுபவிச்சிட்ருக்காங்களோ, பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட் மனதளவில் பொருள் அளவில் உயிரளவில் அந்த இலக்குகள்லாம் இருக்குல்ல, அதோட வழிகளை தான் இப்போ பேசியிருக்கோம் இந்த படத்தில். கிராம பகுதிகளில் கவனிக்கப்பட்ட ஒரு பேர் அனிதா, இது வந்து நீட் தேர்வில் இறந்து போன, இது மாதிரி நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் இது மாதிரி ஒரு கதையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்க படத்தில்? இல்லை, நீங்கள் அது ரெண்டு கேள்வி போட்டு வாங்குறீங்க, எனக்கு தான் வேற போட்டு வாங்குறதுன்னு நினைக்கிறேன். அது இல்லை இல்லை, நீட் தேர்வும் ஒரு சின்ன பாயிண்டாக அந்த படத்தில் இருக்கா, இல்லை இப்போ மாணவர்களோட படிப்பு விஷயம் சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா இதை தயாரிச்சது ஒரு டாக்டர் தயாரிச்சிருக்காங்க. இல்லை, அதில் இருக்கிற கஷ்டங்களை பற்றி பேசியிருக்கோம். அந்த கஷ்டம் மட்டும் இல்லாமல் ஒரு இந்த இப்போ சொன்ன மாதிரி தான், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பாதி வந்து ஒரு 40-45-50 வருஷம் எஜுகேஷனுக்காகவே அவன் செலவு பண்ணுறான். அந்த இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், அது ஒரு 20 இயர்ஸ் அவன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ அவன் ஒரு திருப்பி அகைன் 25 இயர்ஸ் தன்னோட குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக. ஸோ அந்த 20-50 இயர்ஸில் வந்து நமக்கு அந்த வழியெல்லாம் என்னென்ன அனுபவிச்சிருப்பாங்க ஒவ்வொரு பேரண்ட்டும். இப்போ எனக்கு யோசிச்சு பார்க்குறப்ப இந்த கேரக்டர் பேசுகிறதா, எங்கள் அப்பா பேசுகிறதெல்லாம் நிறைய வாயா போய் அந்த இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் எங்கள் அப்பாவோட சைடில் தான் அது பார்த்தேன். அவர் 5 பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லாத்தையும் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி அவர் சத்தம் இல்லாமல் எவ்வளோ வழியில் பட்டிருப்பாருன்னு நான் உணர்கிறேன். ஸோ அது எவ்ரி பேரண்ட்ஸ்க்கும் அது பேரண்ட்டுக்கும் அது இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கும் இது அதை ஞாபகப்படுத்தும். ப்ளஸ் இதை பண்ணுற அந்த அரசியல்வாதிகள்லாம் இதில் பார்த்து தயவுசெய்து கொஞ்சம் மக்களை பற்றி புரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு வாணி. இந்த காம்போவே இல்லை, நான் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறேன். ஏன்னா இவரும் பயங்கரமாக நல்ல நல்ல படங்களாக பண்ணுறவர், நீங்களும் நல்ல நல்ல கதைகளாக செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பேரி இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேராக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லுங்க, நீங்கள் இந்த கதைக்குள்ளே வந்தது எப்படி? அதுதான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னதான் ஆடிஷன் வச்சு எடுத்தாரு. பட்டு கதைக்கு ஐ திங்க் சில படங்கள்லாம் அதுவே அதை தேர்ந்தெடுத்து அதுவே ஒன்று நடக்கல, ஒரு மேஜிக் நடக்கல, அது மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அவர் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருந்தாரு, பட் கன்வின்சிங்கா நான் இருந்ததுனால லாஸ்டா நான் பண்ணி. அதாவது நிறைய பேர் சொன்னீங்கல்ல, எவ்வளவு பேர் இந்த ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க ரஃப்லி? இல்ல, நாங்க ஒரு 2-3 மாசமா பாத்துட்டு இருந்தேன். 3 மாசமா? ஓகே. அது அப்பப்போ வருவாங்க பாப்போம், அது பார்த்தனே தெரிஞ்சிடும் எனக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு திருப்தி இல்ல? வாணி, நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவாங்கிறது தமிழ் சினிமால இல்ல, ரொம்ப பயப்படுற ஒரு ஹீரோயின்களோட மெட்டீரியல் அது. எல்லாரும் அம்மானா வரிசைக்கே ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு அம்மா ரோலே வருமோ அப்படின்னு எல்லாரும் அஞ்சக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. ஆனால் காக்கா முட்டை ஐஸ்வர்யாலேருந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு கேரக்டராக அது மாறுனுச்சு. நீங்கள் இந்த படத்தில் 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடிக்கணும் அப்படிங்கும்போது, அதுவும் வளர்ந்த பையனுக்கு அம்மாவாங்கிறது ரொம்ப யோசிச்சு பண்ணீங்களா, இல்லை இந்த கதைக்கு எனக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? கதைக்கு சந்தோஷம் தான் பண்ணேன். அதே மாதிரி ஐஷு பத்தி சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே ரசிச்ச ஒரு படம், ரசிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது எனக்கும் இந்த படத்துல கிடைக்கும் நம்புறேன். அண்ட் அது பிரேக் ஆயிடுச்சு இப்போ குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிக்கிறதுனா.
ஐ திங்க் அந்த பையனையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன மாதிரி இருக்குன்னு இல்லை, எல்லாரும் அப்படியே ஃபேமிலி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது கன்வின்சிங்காக இருக்கும்னு நம்புறேன். எல்லாம் கரெக்டாக அழகாக எல்லாமே பொருந்திருச்சு இல்லை, பையன் அம்மா அப்பா எல்லாரும் எல்லாருமே. ஓகே விதாத் சார், சொல்லுங்க, நீங்கள் நாடக கலைஞராக வரீங்க போல படத்தில். ஸோ சொல்லுங்க, ஏற்கனவே நீங்கள் கூத்துப்பட்டையில் இருந்ததுனால ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணீங்க இந்த படத்தில்? இல்லை ஆக்சுவலி என்னென்னா, என்னை இந்த கதை கேட்டவுடனேயே என்னால் இதுலேருந்து மீள முடியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் நான் அவர்கிட்ட இது அந்த அந்த இது வந்து நாலு காலகட்டமாக பிரிஞ்சுது. ஒரு வந்து அவர் கதையாக நேரக்ட் பண்ணும்போது என்ன, அது எவ்வளோ நேரம் போர்ஷன் வருது, இவ்வளோ நேரம் போர்ஷன் வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ அவர் கதையை சொல்லி ஒரு நாடகம் நடிச்சிட்டுப்பார். அது அப்புறம் சீக்வன்ஸும் நிறைய சொன்னார், ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது எலாபரேட் சொல்லுவாங்கல்ல. அப்போ ரொம்ப பெருசாக இருந்தபோது, இப்போ நாடகங்கும்போது நான் என்ன சொன்னால், நாடகத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ அவர் ஒரு ஒரு ஐடியாலாம் அவர் பண்ணும்போது நான் போயில சவுண்டு கேட்கும் இங்கே பண்ணுவாங்க, அவர் ரியல் லைஃப்பில் பார்த்த விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போ என்னென்னா, எனக்கு வந்து அடவுங்கிறது ஓகே, கூத்து ஆட போகிறோம்னா என்ன ரெண்டு போர்ஷன் இருந்தது, அடவுங்கிறது ஓகே, ஆனால் விருத்தம் பாடுறதுங்கிறது நீங்கள் என்ன பாட்டு எடுக்க போகிறீங்க அதுக்கு ப்ராக்டிக்ஸ் ஒன்று அப்படின்னா, இப்போ அவர் வந்து லொக்கேஷனுக்கே திண்டுக்கல்ல கூப்பிட்டு போன நாடகம், அங்கே அங்கே போய் சபா அங்கே போய் பார்த்தோம். பார்த்து அவங்க கூட வந்து ஒரு மூணு நாள் பயிற்சி எடுத்தீங்க, பயிற்சி அது ஒரு பாடல் விருத்தம் பாடல் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவங்கள சென்னை வந்து அந்த பாட்டை கற்றுக்கிட்டோம். ஆனால் படத்தில் அந்த பாடல் இல்லை, அந்த விருத்தம் அது ஒன்று எடுத்தோம். ஆனால் ஆக்சுவலாக அங்கே ஷூட்டில் வந்து அந்த சரி படத்தில் இல்லை. இப்போ இங்கே கேட்போம் ரெண்டு லைன் பாடல். கிட்டத்தட்ட மினிமம் ஒரு ஏழு எட்டு வருஷம் பயிற்சி இருக்கணும். ஏழு வருஷம் எட்டு வருஷம் பயிற்சி பண்றது, அஞ்சு நாள்ல கத்துக்கிட்டேன்னு சொன்னா நம்மளோட முட்டாள் வேற யாரும் இல்ல. படத்துக்கு என்ன தேவையோ அந்த இடத்த இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அப்படி தூக்கி விட்டுருவாங்க சார், அப்படி போயிருந்தேன் சார். அவ்வளோதான், அந்த போறது தான் எப்படி ஊர் ஊரா கூத்து கட்டுறது சொல்லுவாங்களா அந்த மாதிரி? ஆமா, இது ஒரு மேடை ஊர் ஊரா போய் இது பண்றது தான். ஆனா இது வந்து படம் ஓப்பனிங்ல வரும். அப்புறம் அது அந்த நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அவர் கதை எடுக்கிறதுக்கு அந்த உணர்வுபூர்வமா ஒரு விஷயம் சொல்றதுக்கு அதை வந்து அவர் அதுல இருந்து பயன்படுத்தி இருக்காரு. அது அது உங்களை வந்து பயங்கரமா உள்ள உங்களை இழுத்திருக்கும். இந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு எளிய குடும்பத்து ஒரு தலைவியாக நீங்கள் இருந்திருக்கீங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் நடித்ததுக்காக நீங்கள் மெனக்கெட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் மாற்றிக்கிட்டு நடிக்க வேண்டி இருந்துச்சு சொல்லுங்களேன். பாதி இடத்துல சார் என்னை டைரக்ட் பண்ணல, என்கிட்ட வந்து இப்படி இருக்கு இந்த சீனை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓ ஓகே. பாதி இடத்துல நானே பண்ணேன் தானே சார். என்ன வேணுமோ அதை சொல்லிடுவீங்க. அது வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால என்னால அது 100% பண்ண முடிஞ்சது. நிறைய பிரபலம் நடிச்சிருக்காங்க, இப்படி பார்த்தா நிறைய நாடக கலைஞர் நடிச்சிருக்காங்க. அவங்க மிக பிரபலம், இந்த ஊர்லெலாம் பக்கம் புராண நாடகங்கள்லாம் போடுவாங்க அவங்க. எங்கள் எங்கள் ஊர் சைடு நிறைய நாடகம் போடுவாங்க. திருவிழானா ஒரு திருவிழானா உடனே நாடகம் போட்டுருவாங்க. வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரம் அது மாதிரி போடுவாங்க. அவங்க வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து மியூசிக் கற்றுக்கணும், டயலாக் மனப்பாடம் பண்ணணும், ஒரு குருகுலம் மாதிரி அங்கே வாழணும் அவங்களாம். ஸோ அந்த கலைஞர்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், பாட வச்சுருக்கோம். அப்புறம் ஐஎஸ் பாலச்சந்திரன் சார், அவர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு, அவருக்குள்ள என்னோட சூப்பர் சீனியர் ஸ்கூலில், அவர் அங்கே சென்ட் மேரிஸ் ஸ்கூல் திண்டுக்கல்ல. ஸோ அவர் வந்து இங்கே வந்தோடனே அங்கே அந்த ஸ்கூல் வந்து பெரிய தமிழ் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவருக்கு தமிழ் நாடகமே ஆக்சுவலி அங்கே ஸ்கூலே என்னென்னா ட்ராமா, சின்ன இதுலேருந்தே நாங்கள் சிக்ஸ்த்துலேருந்தே நாடகம் தான் எனக்கு. அங்கே பார்த்து பார்த்தான் சினிமா இது வந்தது. அங்கே ட்ராமாலாம் மூணு ஸ்டேஜ் போட்டு போடுவாங்க ஸ்கூலில் ஆனுவல் டேலலாம். ஸோ அங்கே பாலச்சந்திரன் சார் நேச்சுரலாக அவர் அங்கேருந்து வந்தவர் தான். ஸோ அவருக்குள்ளேயே அந்த இருந்திருக்கு, இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம். முதல் கதையை இந்த கதையாக தான் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை வேறு கதை ப்ரொடியூசர் ஒத்துக்காதனால இதை பண்ணிங்களா? நான் நிறைய கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு உண்டான அது பக்கத்துலேயும் போயாச்சு, அதுக்கு நடுவில் இது வந்தது. சரி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்தது, பண்ணியாச்சு.
ஓகே, இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் பேச போகிற படத்தில் ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, மக்கள் எல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களே அந்த படத்துல கதையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உணர்வு வரும், இந்த நடிப்பு மூலமாக வெளிப்படுத்துகிற விஷயங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேரும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ இப்போ என்ன ஹீரோயினா விட்டுருங்க, இப்போ சார் நடிக்கிறப்போ நாங்கள் விதாத் சாரியோ இல்லை யாரையோ பார்க்கல, அந்த கேரக்டர் கேரக்டரை பார்த்து ஆட்டோமேட்டிக், அதாவது கேமராக்கு பின்னாடி நான் உட்காந்துட்டு இருப்பேன் எங்கேயோ, அந்த ஷார்ட்ல எனக்கு அது சம்மந்தமே இல்லை. பேசுற ஒண்ணு நம்மளுக்கு அப்படியே தூக்கி போட்டு அப்படியே நடிக்கிறத பாக்கலாம், ஆனா அது நடிப்பா தெரியாது, ரியலா தெரியும். சோ அவரு ஒரு அழுக சீன் வரப்போ டப்புனு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ண தண்ணி வருது. சோ ஐ திங்க் அது மாதிரியான விஷயங்கள் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளவு எமோஷனலா இருக்கு. இவர் வந்து ஃபீல் ஆறுது, சஃபர் ஆறுது, அந்த பையனுக்காக என்னென்னவோ பண்ணியிருக்காரு படத்துல. ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டான விஷயமா இல்லை வந்து இது ரொம்ப என்னை பாதிச்சுது அப்படிங்கிற விஷயமா, நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க இது வந்து என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல இப்போ வரைக்கும்னு சொன்னீங்க, சொல்லுங்களேன். என்ன எனக்குமே நேற்று மத்தியானம் படம் பார்த்தோம், மத்தியானம் படத்தை பார்த்துட்டு இத்தனை தடவை பார்த்துருந்தாலும் எனக்கு அந்த படத்துலேருந்து இப்போ வரையும் வெளியில் வர முடியல. இது வந்து எனக்குலாம் நாளை படம் பார்த்த அத்தனை பேருக்கும் இது இந்த தாக்கம் ஏற்படும். இதில் ஒவ்வொருத்தருமே வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இது இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகிறதில்ல, அந்த வாழ்க்கை அதை அனுபவிச்சுட்டு வந்துட்டு போகிறது தான். அப்படி ஒரு வாழ்க்கையும் வேண்டாம், அவ்வளோ கஷ்டங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை. ஏன்னா இப்போ இவங்க வாணியே எடுத்துங்களேன், நான் சொன்ன மாதிரி தான் ரேவதி மேடத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிடித்த நடிகை அப்படின்னா இந்த படம் பார்த்த உடனே அவ்வளோ பிரமாதமாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது. சினிமாக்கள் வந்து இப்போ நான் என்னையெல்லாம் கேட்டால் கதாநாயகி முன்னுரிமைப்படுத்தி ஒரு கதை பண்ணணும்னா தாராளமாக இப்போ பட்ஜெட் ஒரு ஸ்டார் வேல்யூ பார்க்குறாங்களே அப்படிலாம் இல்லை. இப்படி ஒரு பர்ஃபார்மரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி படம் எடுக்கலாம், நல்ல கதை, ஃபீமேல் ஓரியண்டட் மூவினா டப்புன்னு இந்த படம் பார்த்தோன்னு தோணும், செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த பையன் கிருத்திக்காக இருக்கட்டும், இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அவங்க பிரமாதம் இருக்கு. ரஹ்மான் சார், ரஹ்மான் சார் எவ்வளவோ படம் பண்ணியிருந்தாலும் இதில் ஒன்று அந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து எனக்கு அப்படி இருக்குது. அப்படி ஒரு ஆளுமை பண்ணியிருக்காரு. இதில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், ஐஏஎஸ் பாலச்சந்திர சார் அவர் பாருங்கள் நீங்கள், அது ஒரிஜினலாக ஒரு ஜட்ஜோட ஒரு தன்மை இருக்கும். அதுவும் அந்த சமாதானம் படுத்தி கொண்டு போய் கேட்கும்போதெல்லாம் வந்து அவர் பேசுகிறது, அந்த ரஹ்மான்கிட்ட கூட்டு பேசும்போதும் சரி, அடுத்து வந்து அந்த ஜென்ரல் வந்து பேசும்போதும் சரி, ரெண்டு தனிப்பட்ட முறையில் பேசுகிறது, தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வேரியேஷன்ஸ், அது ரொம்ப பிரமாதமாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இது நடிகர்கள் அத்தனை பேரும், நடிகர்கள் மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஏன்னா எல்லாருமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ஒரு வீடு ஒரிஜினல் வீடு, ஒரு வீடு செட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியாது எது செட்டு எது ஒரிஜினல் தெரியாது, ரெண்டு வீடு போட்டிருக்கோம் பக்கத்து பக்கத்தில், அது வந்து ஒரிஜினலாக இருக்கிற வீடு அப்படியே ஒன்று போட்டிருக்காங்க, அவங்களுக்கு செட்டுனே தெரியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய ஒர்க்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அந்த படம் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் என்னால் அதை வந்து வெளில வர முடியல. இது வந்து நான் அப்போ சொல்கிறது தான், திருப்பியும் படம் பார்த்துட்டு சொல்கிறேன், இது என்னால் வந்து எனக்கு நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அது உங்களோட ரீசன்ட் ஃபிலிம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இருகப்பற்றுவா இருக்கட்டும், குயிக்கோ படமாக இருக்கட்டும், நல்ல கதைகள் ரெண்டுமே, ஒருவேளை அதை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா? இல்லை, இது வந்து ஆக்சுவலி அதான் சொன்னோம்ல, இது வந்து நாங்கள் முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது. மொதல் நான் ஒரு ரெண்டு குழந்தைக்கு அப்பாங்கிறது எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் தான், இவங்களுக்கும் சினிமாவில் ஃபஸ்ட் படம் தான். ஆனால் அந்த படத்தை ஆரம்பித்தாலும் இது காலகட்டம் இழுக்கப்பட்டது, என்னென்னா இதுக்கு நாள்கள் தேவைப்பட்டது, அதாவது நாள்கள் ஷூட்டிங் டேஸ் இல்லை, ஷூட்டிங் டேஸ் அவர் என்ன சொன்னாரோ அதுக்குள்ளே முடித்தார், அது பிரச்சனை இல்லை. என்னென்னா எனக்கு நாலு விதமான கெட்டப் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை இவங்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே ஒரு ஒரு பரிணாமம், ஒரு லைஃபை சொல்லணும், குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்றவன்னு இருக்குல்ல, ஒரு பரிணாமம் இருக்குது, இதுக்கு நாள்கள் தேவைப்பட்டது, இடையில கோவிட் வந்தது, அப்போ இதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் படம் முடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆகுது. ஏன்னா அதை டேட்டை பார்த்து இப்படி ஒரு படத்தை கரெக்டாக கொண்டு போய் ரிலீஸ் பண்ணணும்ல, அதுதான் கருத்து. சார், இது போஸ்டரில் பார்த்தீங்கன்னா 500,000 கொடுத்து உயிர் பலி, டாக்டர் கனவு அப்படிலாம் சொல்லும்போது, இது உண்மையில நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு கதை பண்ணியிருக்கீங்களா? அந்த ப்ரொடியூசர் டாக்டருங்கிறதுனால அவர் ஏதாவது உங்களுக்கு ஒன்லைன் சொன்னாரா? இந்த எஜுகேஷனல் நீட்டை பற்றி ஒரு கதை பண்ணுங்கன்னு தான் கேட்டார். கதை லைன் நான் தான் சொன்னேன், அதுக்கப்புறம் அதை இன்னும் டீட்டெயில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. லைனாக சொல்ல அந்த ஸ்பாட்டே லைன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கதையை ரெடி பண்ணிட்டு போய் அவுட்லைன் மட்டும் இப்படி இப்படி வரும் சார்னு சொல்லி ஒரு அவுட்லைன் மட்டும் சொன்னேன். இமீடியட்டாக நீங்கள் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரே இது பண்ணார்.
இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணும்போது இது மக்கள் பக்கம் நின்று சொல்ல வேண்டி இருக்கா, இல்ல அதிகாரிகள் பக்கம் நின்று சொல்ல வேண்டி இருக்கா? இந்த பிரச்சனைகள் எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குமே. இல்லை, இது அதிகாரிகள் பக்கம் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம யார் அடி வாங்குறாங்களோ அவங்க பக்கம் தான் நிற்கணும். அடி கொடுக்குறவன் பக்கம் நின்று பேசுறதுக்கு நம்ம எதுக்கு? இல்லை, நீட்டுக்கு வந்து படித்து இதில் ஒரு டயலாக் வருது இல்லை, நான் எத்தனை டாக்டர் எவ்வளோ பேர் படித்தாங்க, எத்தனை பேர் நீட்டு தேர்வு எழுதிட்டு வந்தாங்க, இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ண, இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பேச்சு வரும்போது, ஸோ இது நீட்டுக்கு ஆதரவா, நீட்டுக்கு ஆதரவு இல்லையா, நீட்டு வேண்டாங்கிறீங்களா, நீட்டு தேர்வு வேணுங்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அன்னைக்கு நீங்கள் தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். அந்த வழியை தான் சொல்லியிருக்கோம். அது ஆதரவை பற்றியோ இது பற்றியோ எதிர்ப்பை பற்றியோ அதை பற்றி எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் அந்த அந்த சைடே போகல. ஐயோ, எனக்கு வலிக்குதையா, நீ எதுக்கு அடிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். மம்முட்டி சார் பதிலாக ரஹ்மான் சார் போட்டீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு? இல்லை, ஏன் அவரை ரீச் பண்ண முடியலையா? எதனால? ஒருவேளை மம்முட்டி வந்தால் நல்லா பண்ணியிருப்பாரு, இல்லை ரஹ்மான் சாரே பெட்டராக இருக்காங்களா? இல்லை, மம்முட்டி சார் லாஸ் லாஸ் தான். அது மம்முட்டி சார் மிஸ் பண்ணது லாஸ் லாஸ் தான். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ரஹ்மான் சாரும், அது ஈக்குவலாக எனக்கு தெரியல, எனக்கு தேவையானதை பண்ணியிருக்காரு, படத்துக்கு தேவையானதை பண்ணியிருக்காரு. மம்முட்டி சார் பண்ணாத ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அவர் போஷன்னு யாராலையும் ஈடுபடுத்த முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அதே நேரம் ரஹ்மான் சாரும் ஒரு ஒரு லெஜண்ட், ஒரு சீனியர், நம்ம பார்த்த ஒரு ஆக்டர். அவர் போஷனையும் வேறு யாரும் எடுக்கணும். இவர் இவருடைய பாணியில் பண்ணியிருக்காரு, அவர் அவருடைய பாணியில் பண்ணியிருக்காரு. இது மம்முட்டி சார் ஒரு பண்ணியிருந்தா அப்படிங்கிறது இருக்குல்ல, அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை, அது நீங்கள் அது அது ஒரு படி உயர்வாக, அது அது வேற, அது 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 வந்து எல்லா விதத்துலையுமே வேற. அது ஒருத்தர் அது அது வேற ஒரு இடமா இருக்கும். அது செங்கலம் படத்துல பெரிய அரசியல் தலைவியா வந்து அப்படியே அதிரடியான ஒரு நடிப்பு கொடுத்தீங்க. இந்த படத்துல அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆகி அவரை கேள்வி கேட்கறதெல்லாம் டைலாக்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த படத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு படத்தோட இன்னொரு படத்தோட டிஃபரன்சியேஷன் இருந்தாதான் ஒரு நடிகையோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதோட காட்சிகள், இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் சொல்லுங்க. எனக்கு அந்த போல்டா நடிக்கிறது நீங்க சொன்ன மாதிரி அந்த அரசியல் வந்து அதெல்லாமே கொஞ்சம் ஈஸி, ஏன்னா அது நம்ம நார்மலா அது சட்டலா நடிக்கிறது சொல்லுவாங்க, சட்டலா நடிக்கிறது. அண்ட் ஆல்சோ அதோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே இப்ப எனக்கு இருக்கிறது தான் நார்மலா அங்க பண்ண. ஆனா இதுல வந்து ஒரு இன்னசென்ஸ் கேரி பண்ணும், பிகாஸ் ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம பாத்திருக்கோம், நிறைய பேருக்கு ஒரு இன்னசென்ஸ் ஒண்ணு இருக்கும், அந்த அது கொண்டு வரது மட்டும் தான் கொஞ்சம் ஏன்னா பாடி லாங்குவேஜ்ல இருந்து அது எல்லாமே இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சேலஞ்சிங் நினைக்கிறேன். ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு புது படத்தை கொடுத்துருக்கோம், ஒரு நம்மளோட முதல் படைப்பு கொடுத்துருக்கோம், ஒரு படப்படப்பு டென்ஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் நார்மலாக தான் இருக்கீங்களா? எப்படி உங்களோட மனநிலை இருக்குது சொல்லுங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செட்டில் ஆயிடுச்சு. என்ன நடந்துரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி? இல்லை பார்த்துக்கலாம் இல்லை, நான் அது நம்ம மட்டுமே ஒரு விஷயத்த இது அது இல்லை, நான் இதுக்காக படத்துக்காக சொல்ல, ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் அதை பார்த்து பார்த்து சரி சரி ஒரு மாதிரி ஒரு செட்டில் ஆயிடுச்சு எல்லாமே. அதனால படத்தை நல்லா கொடுத்துருக்கோம், மக்கள் பார்த்துப்பாங்க. சரி வாணி, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன மாதிரி விமர்சனங்கள் வரும் வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு அது சொல்லுங்களேன். மேபி ஆக்டிங் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. படம் ஒரு தரைக்கும் நிறைய தடவை நீங்க பாத்தீங்க, பொதுமக்கள் மத்தியில இந்த படத்துக்கான விமர்சனங்கள் எப்படி வரும், என்ன பத்தி பேசுவாங்க அதிகம்? ஒண்ணுமே பேச மாட்டாங்க, உண்மையை பேசிருக்கப்பான்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். நான் எனக்கு என்னுடைய நீங்க ஒரு நான் வெளிக்காட்டின விதம் இருக்கு இல்லையா, இதுதான் நீங்க எல்லாருமே மக்கள் அனைவரும் வெளிக்காட்டுவாங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ சில படங்கள் பார்த்துருப்போம், ஏதாவது இது இது ஏன் இல்லையே அப்படிலாம் ஒரு கேள்விகள் வரும். ஏன்னா இது அந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் உண்மை என்ன, என்ன படம், என்ன கதை, என்ன இருக்குன்னு. இவங்களும் வந்து யார் இதை எகேன்ஸ்டாக பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணலாம் இல்லை, உண்மையை பேசியிருக்கோம், ரொம்ப வழியாக அழகாக சொல்லியிருக்கோம். அது வந்து எல்லாருமே எல்லாருக்கும் ஒருமித்த விஷயமா நான் ஆதரிப்பாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான ஒரு கதையை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் எல்லாருக்கும் தோணும். என்னதான் சொல்லியிருக்கீங்க, ஏதோ ஒரு சமூக பிரச்சனை இந்த படத்தில் இருக்கு, ஆனால் இது எந்த விதத்தில் சொல்லியிருக்கீங்கிறது படம் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி அஞ்சாமை படம் பார்த்துட்டு இன்னும் நிறைய நம்ம பேசுவோம், தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளாக கொடுக்கணும். தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.